வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் உங்கள் சிந்து. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வளைகுடா நாடுகளுக்கு இந்தியர்களின் சார்பில் தமது நன்றியை தெரிவித்துக் கொண்ட விஷயத்தில் ஒரு முக்கியமான அரசியல் நகர்வு உள்ளது. தற்போது உலகெங்கும் ஏற்பட்டுள்ள கொரோனா நோய் தொற்று காரணமாக மத்திய கிழக்கு நாடுகளில் பணிபுரியும் இந்தியர்கள் பலவிதமான சிக்கல்களை எதிர்நோக்கியுள்ளார்கள். அப்படியான நிலையில் மத்திய கிழக்கு நாடுகள் அங்குள்ள இந்தியர்களின் விசாக்களை நீடித்து அவர்களை அங்கு தொடர்ந்து தங்க வைப்பதற்கு நன்றி தெரிவித்தார் அவர். சாதாரணமாக பார்க்கும்போது நாட்டு மக்களுக்கு ஏற்பட்ட இக்கட்டான நிலைக்கு கை கொடுத்த வெளிநாடுகளுக்கு நன்றி தெரிவிக்கும் சம்பிரதாயமான விஷயமாகவே இது தெரியலாம். ஆனால் இதற்கு பின்னால் ஒரு முக்கிய அரசியல் காரணம் உள்ளது. அது பாகிஸ்தானுக்கு எதிரான ஒரு அரசியல் நகர்வு. இந்தியர்கள் அதிகம் பணிபுரியும் ஐக்கிய அரபு அமீரகம், சவுடி அரேபியா, குவைத், கட்டார் உட்பட மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பொதுவாக அவர் நன்றி தெரிவித்த போதிலும், இந்த நாடுகள் பாகிஸ்தான் உறுப்பினராக உள்ள ஓஐசி எனப்படும் இஸ்லாமிய கூட்டுறவு அமைப்பின் உறுப்பினர் நாடுகள். காஷ்மீர் தொடர்பான விவகாரத்தை இந்த நாடுகள் உறுப்பினர்களாக உள்ள இஸ்லாமிய கூட்டுறவு அமைப்பு விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளவில்லை என்ற கடும் கோபத்தில் பாகிஸ்தான் அரசு இருக்கின்றது. இதனால் அந்த அமைப்பின் நிலைப்பாடு இந்தியா எடுத்துள்ள நிலைப்பாட்டிலேயே உள்ளது. அதாவது, காஷ்மீர் உள்நாட்டு பிரச்சினை, இதில் வெளித்தலையீடுகள் தேவையில்லை என்ற நிலைப்பாடு. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மத்திய கிழக்கு நாடுகளுக்கு தெரிவித்த நன்றி நோய் தொற்று காலத்தில் இந்தியர்களை தங்க அனுமதித்ததற்காக மட்டுமில்லாமல் இதற்கும் சேர்த்து நன்றி தெரிவித்ததாகவே ராஜதந்திர வட்டாரங்களில் எடுத்துக்கொள்ளப்படும். கடந்த 5 ஆண்டுகளாக இந்தியா மத்திய கிழக்கு நாடுகளுடன் அதிக நெருக்கம் காட்டுகின்றது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி 2015 ஐக்கிய அரபு அமீரகத்தின் அபுதாபி நகருக்கு பயணம் செய்தார். அந்த பயணத்தில் ஒரு முக்கிய விஷயம் இருக்கின்றது. 34 ஆண்டுகளுக்கு பின் ஒரு இந்திய பிரதமர் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு அதிகாரப்பூர்வ பயணம் செய்தது அதுவே முதற் தடவை. அதற்கு அடுத்த ஆண்டு சவுடி அரேபியாவுக்கு பயணம் செய்தார் அவர். அதன்பின் குவைத், கட்டார் என இந்தியா மத்திய கிழக்கு நாடுகளில் தமது செல்வாக்கை வளர்த்து கொண்டது. அதற்கு முன் மத்திய கிழக்கு நாடுகளில் செல்வாக்காக இருந்த பாகிஸ்தான் சிறிது சிறிதாக தமது செல்வாக்கை இழக்க தொடங்கியது. இது இரவோடு இரவாக ஒரே தினத்தில் நடைபெற்ற காரியம் அல்ல. 5 ஆண்டுகளாக சிறிது சிறிதாக இந்தியா மத்திய கிழக்கு நாடுகளிடம் தமது செல்வாக்கை பெருக்கிக் கொண்டு சென்றது. அப்படி செய்யாது விட்டிருந்தால் தற்போது பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கானின் காஷ்மீர் கோரிக்கைக்கு 57 உறுப்பு நாடுகளை கொண்ட ஓஐசி கூட்டமைப்பு சம்மதம் தெரிவித்திருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. மத்திய கிழக்கு நாடுகளில் செல்வாக்கை இழந்த பாகிஸ்தான் தவறான வெளியுறவு கொள்கை ஒன்றை செயற்படுத்தியது. அது ஷியா புரட்சி செய்த ஈரானுடன் நெருங்கியது, ஒட்டோமேன் சாம்ராஜ்யத்தை மீண்டும் அமைக்க விரும்பும் துருக்கியுடன் நெருங்கியது, கட்டாரில் உள்ள முஸ்லிம் சகோதரத்துவ அமைப்புடனும் நெருக்கத்தை வைத்திருந்தது. பாகிஸ்தானின் இந்த வெளியுறவு கொள்கை அவர்களை அரபு நாடுகளிடமிருந்து மேலும் விலக வைத்துவிட்டது. இந்த ரீதியில் தமக்கு எதிரியாக உள்ள அயல்நாடான பாகிஸ்தானை அவர்கள் பலமாக இருந்த மத்திய கிழக்கில் பலமிழக்க செய்தது இந்தியா. இப்போது மீண்டும் மற்றுமோர் சந்தர்ப்பம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் கிடைத்தது. அந்த சந்தர்ப்பம் ஐக்கிய அரபு அமீரகமும் இஸ்ரேலும் செய்து கொண்ட ஒப்பந்தம். அதிலும் சறுக்கிவிட்டது பாகிஸ்தான். இந்த ஒப்பந்தத்தை வெளிப்படையாக எதிர்க்கும் நாடுகளை பாருங்கள். துருக்கியும் ஈரானும் பாலஸ்தீன அமைப்பும் மட்டுமே வெளிப்படையாக எதிர்க்கின்றன. மற்ற அரபு நாடுகள் எதிர்க்கவில்லை என்பதிலிருந்து அவற்றில் சில நாடுகளும் அந்த பாதையில் செல்லும் மனநிலையில் உள்ளார்கள். இப்படியான நேரத்தில் பாகிஸ்தான் அந்த ஒப்பந்தத்தை ஆதரித்திருந்தால் அரபு நாடுகளிடம் மீண்டும் பாகிஸ்தானுக்கு செல்வாக்கு அதிகரித்திருக்கலாம். ஆனால் பாகிஸ்தான் அந்த ஒப்பந்தம் பற்றி கருத்து தெரிவித்த போது ஆதரவை தெரிவிக்கவில்லை. மிக ஜாக்கிரதையாக பாலஸ்தீன மக்களுக்கு இதனால் ஏதாவது கெடுதல் ஏற்படுமா என்பதை கவனமாக ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதுடன் நிறுத்தி கொண்டது பாகிஸ்தான். அதாவது, ஆதரவும் இல்லை, எதிர்ப்பும் இல்லை. கூட்டாளிகளான ஈரான் மற்றும் துருக்கிக்கும் மகிழ்ச்சி கிடையாது. ஐக்கிய அரபு அமீரகம் உட்பட இதர அரபு நாடுகளுக்கும் மகிழ்ச்சி கிடையாது. மொத்தத்தில் யாருக்கும் மகிழ்ச்சி இல்லை. ஆனால் இந்தியா அந்த ஒப்பந்தத்தை வரவேற்றிருக்கிறது. இந்த ஒப்பந்தம் மத்திய கிழக்கில் ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தும் என இந்தியா கூறியுள்ளது. தற்போதுள்ள நிலையில் பாகிஸ்தானின் சக இஸ்லாமிய நாடுகள் உள்ள மத்திய கிழக்கில் பாகிஸ்தானின் கொடியை விட இந்திய கொடி உயரப் பறக்கின்றது.